அடுத்தது அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, தூதுவாளை கற்பம். தூதுவாளையை கல்ப மருந்தில் வச்சுருக்காங்க, அது எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நினச்சி பாருங்கள், வாழ்பெற்ற ஏழரை பலம் உண்டாகும். அதாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த விஷயங்கள் அந்த தூதுவாளை கல்பம் அந்த கீவாநிலை கல்பத்தோடைய ஒரு சின்ன தொடர்ச்சியாக இங்கே தொடர்ச்சியாக தான் வருது. வலிமை பெற்ற ஏழை யானை பலம் உண்டாகும், வந்ததொரு தூதுவாளை சூர்ணமே செய்து மலையாதே இரு வகைக்கு சூரணம் கூட்டி மனது போல் ஒரு காடி நீயும் கொள்வாயாகில் உழையாமல் மூன்று மண்டலந்தான் கொள்ளு. அதாவது இதில் திருப்பி படிக்கிறாங்க, கொஞ்சம் கவனிச்சுங்க. வாழ் பெற்ற ஏழு பணி பலம் உண்டாகுங்கு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அது முழு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க. அடுத்தாக, வந்ததொரு தூதுவாளை சூர்ணமே செய்து. தூதுவாளையை வந்து சூர்ணம் செஞ்சு, சூர்ணம்னா அதை வந்து நல்லா பவுடர் பண்ணி நல்ல கழுவி காய வச்சு எல்லா மூலிகளையும் முதல்ல கழுவிடுங்க. பறைச்சிட்டு வந்து அப்படியே போட்டுடக்கூடாது, கழுவி முதல்ல ட்ரை பண்ணிடணும். வெயிலில் போடணும் அல்லது காய வச்சிடணும், இல்லாட்டினா அது கெட்டு போயிடும். காய வச்சதுக்கப்புறமா சூர்ணம் பவுடர் பண்ணணும், அதை காஞ்ச அதை பவுடர் பண்ணி பிட்டு அவியில் அவிக்கணும். பிட்டு வந்து எப்படி நம்ம அவிப்போம் அந்த மாதிரி மூலிகையில் வச்சு அவிச்சு எடுத்துடணும். ஏன்னா வந்து பச்சை மூலிகைலாம் எப்போதும் நீங்கள் சாப்பிடாதீங்க. அதை வந்து நம்ம இட்லி அவிப்போம் பாருங்கள், அந்த இட்லியை அவிக்கிற மாதிரி இந்த மூலிகையை நல்லா வண்டு கட்டி வச்சு அவிச்சு எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா அதுதான் சூர்ணத்துக்கு உபயோகப்படும். அதுதான் சூர்ணம்னு சொல்லுவாங்க, புரியுதா? நிறைய கூட்டு சூர்ணம்லாம் இருக்குது, தனி சூர்ணமாக அதுதான். மலையாதே இரு வகைக்கு இரு வகைக்கு சாப்பிட சொல்லுவாங்க. மனம் போல் ஒரு காடி தான் கொள்வாயப்பா, ஒரு காடி அளவு தான், ஒரு ரெண்டு வரல, ஒரு காடினா ரெண்டு வரல வச்சு அல்ற அளவு தான் ஒரு காடி அளவு. முகம் முடிந்து மறுபிறவி இல்லையப்பா, மூன்று மண்டலம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு மறுபிறவிங்கிறது வந்து இருக்காதுன்னு அவங்க சொல்லுதாங்க. அவங்களுடைய கான்செப்ட் என்னன்னு நமக்கு புரியல, அது சொல்கிறாங்க ஐயா பதிவு பண்ணுறாங்க. மறுபிறவி இல்லையப்பா, அலையாமல் பிறவி பிறக்கிறதும் சாவதும் தான் அவனிதனில் வழக்கம் என்று சொல்லலாமே. அதாவது பிறக்கிறது சாவுறது வந்து உலகத்தில் வந்து ரொட்டேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அலையாமல் பிறக்கிறதும் சாவும் தான் அவனிதனில் வழக்கம் என்று சொல்லலாமே. இது வழக்கமாக நம்ம பிறந்து இறந்து பிறந்து இறந்து வருவோன்னு அந்த கான்செப்டை அவங்க சொல்லுதாங்க. இந்த மாதிரி விஷயங்களில் வந்து தூதுவாளை கல்பமும் தூதுவாளை கல்பத்தையும் கீவாநெல்லி கல்பத்தையும் ஒன்றா சேர்த்து ரெண்டை ஒன்றா சேர்த்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஏழு யானை பலம் உண்டாகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நல்ல ஸ்ட்ரென்த் வந்துடும் சொல்லியிருக்காங்க. அடுத்தாக்கில் என்ன சொல்லுதாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறவி வந்து இதோட முடிஞ்சிரும் அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. இது சாதாரண மூலிகை ரோட்டுக்காட்டில் பார்த்தீங்கன்னா கீவாநெல்லி வந்து களை செடின்னு பிடிக்கி பிடிக்கி தூர போட்டுட்ருக்காங்க மக்கள், என்னன்னு தெரியாமல். அது அவ்வளோ பெரிய மாமருந்துங்கிறது வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க. தூதுவாளை பார்த்திங்கன்னா அங்கங்கே வீடுகளில் தொங்கிட்டு கிடக்கு, ஏகப்பட்டது பறிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கல்பு மருந்தில் வரக்கூடியது. இது தூதுவாளை கல்பம்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு கல்பத்தையும் ஒன்றா ஆக்கி மூணு மண்டலம் சாப்பிட்டோம் அப்படின்னன்னா அவங்களுக்கு வந்து பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை அப்படின்னு பதிவு பண்ணிட்டாங்க. இதற்கு சாப்பிடும்போது நீங்கள் என்ன பத்தியம் கடைப்பிடிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டுக்குமே பால் கஞ்சி தான் சாப்பிட சொல்லியிருக்காங்க. பால் கஞ்சி இல்லாமல் வேறு பத்தியத்துக்கு வந்து ஒன்றுமே சொல்லலை, மற்ற எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. அப்போ மூணு வேளைக்கும் பால் கஞ்சி தான் நீங்கள் சாப்பிட வேண்டியிருக்கும். எப்போதுமே பால் கஞ்சி நெய் அதிகமாக எடுக்காமல் பாலும் சோறும் வச்சு அதில் கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிடுவாங்க. இது பேர் பால் கஞ்சின்னு சொல்கிறது. இதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னீங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய பலன்கள் உண்டாகும். இன்னும் அடுத்த கல்பத்தை அடுத்தாலும் பார்ப்போம்.